இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த காணொளியில் கூறப்படும் தகவல்களோ திரையிடப்படும் படங்களோ அனைத்தும் 18 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் மட்டும் காண வேண்டும். சீரியல் கில்லர்ஸ்ல அதிகமா ஆண்கள் சீரியல் கில்லர்ஸ் தான் வந்து அதிகமா பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பெண்கள் பத்தின சீரியல் கில்லர் வீடியோஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வரேன். சோ அதுல இந்த வீடியோவும் ஒண்ணு. சோ இந்த வீடியோவில் கிறிஸ்டியன் கில்பர்க் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் சீரியல் கில்லரை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ பொதுவா நமக்கு அடிபட்டுச்சுனாலோ இல்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுனாலோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆகும். பட் ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்லயே ஒரு சீரியல் கில்லர் இருந்தானா எப்படி இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த கிறிஸ்டியன் கேல்பர்க் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நர்ஸ். சோ இவங்க வந்து பாக்குறதுக்கு ரொம்ப வந்து ஒரு கொடூரமாவோ இல்ல ரொம்ப ஒரு வயலண்டானவங்களாவோ இல்ல ரொம்ப ஒரு ரூடானவங்களாவோ வந்து தெரியல. சோ பட் ஆனா ரொம்பவே அழகா தான் இருக்காங்க. பட் ஆனா இவங்க வந்து 350 பேஷண்ட்ஸுக்கு மேல வந்து கொலை பண்ணிருக்காங்க. ஸோ இதை கேட்டால் நம்ப முடியுதா இவங்களை பார்க்கும்போது? ஸோ 350 அப்படிங்கிறது வெறும் அப்ராக்சிமேட்டான அமௌண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலேயும் வந்து அவங்க மர்டர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இத்தனை பேரை இவங்க மர்டர் பண்ணியிருந்தாலும் வெறும் 4 பேரை மர்டர் பண்ணுறதுக்கான ஒரு எவிடன்ஸை வச்சு தான் வந்து இவங்க கைது பண்ணியிருக்காங்களே. ஸோ தன்னை நம்பி வந்த பேஷண்ட்ஸை தாங்களே வந்து கொலை செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு சீரியல் கில்லரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் ஜனகல்ஸ், நான் தான் பாலா. வெல்கம் பேக் டு பாலா மீடியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். கிறிஸ்டியன் கில்பர்க் இவங்க வந்து நவம்பர் 13, 1967 அமெரிக்காவில் இருக்க ஸ்ட்ரிக்லேண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பிறக்கிறாங்க. ஸோ இவங்களோட அப்பாவோட பேர் வந்து ரிச்சர்ட், இவங்க அம்மா பேர் வந்து கிளவுடியா. அப்பா வந்து ஒரு கம்பெனியில் எலக்ட்ரானிக் எக்ஸிக்யூட்டிவாக வந்து வேலை பார்க்குறாரு. அண்ட் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். பட் ஆனால் பார்ட் டைமில் டீச்சிங்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ கில்பர்க் இவங்க வந்து டீனேஜ் வயசில் முக்கியமாக இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கில்பர்க் வந்து அதிகமாக வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பொய் சொல்கிறத வந்து நோட்டீஸ் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஃபேக்காக வந்து சூசைட் அட்டம்ப்ட்ஸ் பண்ணதை வச்சு நிறைய பேரை வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறது தான் வந்து நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்க சூசைடே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் தனக்கு தானே வந்து தான் சூசைட் பண்ணிக்கிறதா வந்து நினச்சி ஸோ அதை வந்து மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்கள மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பண்ணும்போது அவங்க பெற்றவங்களே வந்து ரொம்பவே பயந்துருக்காங்க தான் பெற்ற பொண்ணுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது. அண்ட் இதோட விளைவு எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து இவங்க காலேஜ்லாம் போகும்போது ஸோ அங்கே போயிட்டு நிறைய பேரை வந்து மிரட்டுறது, ரொம்ப வயலண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுறது, ஸோ அவங்கள வந்து துன்புறுத்துறது, அடிக்கிறது. அண்ட் அங்கே போயும் வந்து நிறைய ஃபேக்கான ஸ்டோரி இவங்களே க்ரியேட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து பேசுறது. அண்ட் அங்கே போயும் வந்து இவங்க சூசைட் அட்டம் பண்ண மாதிரியான விஷயங்களை சொல்லி மேனிப்புலேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ கில்பர்க் மேலே இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக வந்து காலேஜோட ப்ரொஃபஸர்கிட்ட வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஸோ கில்பர்கை வந்து இந்த காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த காலேஜ் வந்து பிரிட்ஜ் வாட்டர் ஸ்டேட் காலேஜ். ஸோ இந்த காலேஜுக்கு வந்து 1986 அப்போ வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமாவும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த பொண்ணுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்ட்டு பல முறை அந்த காலேஜில் இருக்க நிறைய ஆஃபீஸர் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து அந்த பொண்ணுக்கு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலயமா வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தெரியல. அண்ட் சரியாக இவங்களும் வந்து கோஆப்ரேட் பண்ணவே இல்லை.
ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஆஃப் ஆனால் காலேஜில் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இவங்க ஒரு காலேஜில் வந்து உருப்படியாக படிக்கிறதே இல்லை. ஸோ நிறைய காலேஜுக்கு வந்து இவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல காலேஜ் வந்து இவங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக 1988 டிப்ளமோ இன் நர்சிங் படிப்பை வந்து படித்து முடிக்கிறாங்க. அண்ட் நர்ஸாக ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்களுக்கு வேலையும் கிடைக்குது. ஸோ வேலையும் கிடைச்சா அந்த டைம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவே இருந்திருக்கு போல இருக்கு அந்த வருஷமே. ஸோ அந்த வருஷமே வந்து அவங்களுக்கு கிலன் கில்பர்ட் ஸோ அவரை வந்து மேரேஜும் வந்து பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்காங்க. ரெண்டு குழந்தைகள் வந்து அவங்களுக்கு பிறந்திருக்காங்க. ஸோ ரெண்டு குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஃபேமிலியில் ஒரு பர்சனலாக ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து டிவோர்ஸ் ஆகி போயிட்டாங்க. 1989 கில்பர்ட் வந்து வெட்டரின் அஃபேர்ஸ் மெடிக்கல் சென்டர் இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நர்ஸாக வந்து வேலை பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஸோ 1990 ஸோ அடுத்த வருஷமே வந்து நிறைய நர்ஸ் வந்து கில்பர்ட் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வர நிறைய பேஷண்ட்ஸ் முக்கியமாக கில்பர்ட்ஸ் வாட்ச் பண்ணுற பேஷண்ட்ஸ் மட்டும் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ அதிகமாக வந்து இறந்து போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கார்டியாக் அரெஸ்ட்னால வந்து இறந்து போகிறாங்க. ஸோ முக்கியமாக கில்பர்ட் பார்க்குற பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இறந்து போகிறதுனாலே வந்து ஸோ கில்பர்ட்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து த ஏஞ்சல் ஆஃப் டெத் அப்படிங்கிறத வந்து ஒரு பட்டப்பேர் மாரி வச்சு கூடவே ஆரம்பித்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் வந்து கார்டியாக் அரெஸ்ட்னால வந்து இறந்து போகிறாங்க. ஸோ அதேமாதிரி ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற ஒரு டைப்பான இப்பைன் பிரைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ எப்படி இது குறைஞ்சிது அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் நடந்ததே கிடையாது. ஸோ இது குறைஞ்சதுக்கான ரீசனும் வந்து யாருக்கும் புரியல. ஸோ இதை எப்படியாவது இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ட்டு போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ்காரங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக கில்பர்ட் வந்து அங்கே ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு மூவ் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து பாம்பு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணி மிரட்டி ஸோ அங்கேருந்து எல்லாருமே வந்து தலைதறிக்க ஓட வச்சிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் அங்கே நடக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் கில்பர்ட் வந்து 1996 அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு வெளியே போகிறாங்க. ஸோ வெளியே போனதுக்கு அப்புறமா வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து நிறைய போலீஸ்காரங்க வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய டெத் வந்து இந்த கில்பர்ட்டோட ஷிஃப்டில் தான் வந்து நடந்துருக்கிறதாகவும் ஸோ அவங்களால தான் வந்து இந்த இப்பைன் பிரைன் இந்த ட்ரக் வந்து ரொம்பவே சீக்கிரமாக காலி ஆகிருக்கிறதாகவும் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கில்பர்ட் யார் அப்படின்ட்டு அவங்களோட பர்சனல் லைஃப்லாம் வந்து விசாரித்து பார்க்கும்போது அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிட்ருக்க அந்த சமயத்திலேயே வந்து பல முறை வெளியே வந்து சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போனதுனாலும் தொடர்ந்து ஒரு நாள்லேருந்து 10 வரைக்கும் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருந்ததாகவும் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஒரு பாம் த்ரெட்னிங் காலை வந்து கொடுத்ததே வந்து கில்பர்ட் தான் அப்படிங்கிறதும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் சொல்ல போனால் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கில்பர்ட்க்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து டிவோர்ஸ் ஆனது காரணமே வந்து ஜேம்ஸ் பெரால்ட். ஏன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஜேம்ஸ் பெரால்ட் வந்து ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்லையே வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டாக வந்து ஒர்க் பண்ணுறான். ஸோ இவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நியூவாக ஜாயின் பண்ண அப்போவே வந்து பெரால்ட் வந்து கில்பர்ட் கிட்ட ரொம்ப ஃப்ரிட்டிங் பண்ணுற மாதிரி தான் வந்து பேசுவான். ஸோ இந்த மாதிரியே போயிட்டுருக்க இந்த சமயத்திலே வந்து ஸோ கில்பர்ட் வந்து ஸோ யாருக்கும் தெரியாமல் பெரால் கூட ஒரு அஃபேரில் இருந்தாங்க. ஸோ இதனால தான் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே இந்த விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் வந்து டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நிறைய பிளாக்ஸில் வந்து போட்டிருக்கு. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஒரு சில பிளாக்ல இவங்க வந்து யாருக்கிட்டையும் வந்து எந்த ஒரு அஃபேர்லேயும் இல்லை அப்படிங்கிறதும் போட்டிருக்கு. சில பிளாக்ஸில் வந்து இவங்க அஃபேரில் இருந்திருக்காங்கன்னு வந்து போட்டிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியல. இன்வெஸ்டிகேஷனில் அந்த ஹாஸ்பிட்டல்ஸோட ஸ்டாஃப் எல்லாருமே சொன்னது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சது 350 மேலே வந்து பேஷண்ட்ஸ் வந்து அட்மிட் ஆகிருப்பாங்க கேல்பர்க் ஒரு திறமையான நர்ஸ் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. நிறைய பேர் நோட் பண்ண விஷயம்
இன்னமும் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் ஒரு பேஷண்ட் ஒரு ரூம்ல இருக்கும்போது ஒரு கிச்சன்ல கட் பண்ற ஒரு பெரிய நைஃபை வச்சு ஒரு பேஷண்ட வந்து மர்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கோர்ட்ல இருக்க ஒரு ப்ராசிக்யூட்டர் வந்து ஸோ இந்த கில்பர்க் வந்து ஜான்வரி அண்ட் பிப்ரவரி 1988 ஸோ இந்த ரெண்டு மாசம் வந்து ரெண்டு பேஷண்ட்டை பாய்சனால கொலை பண்ணணும் அப்படிங்கறத வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு பேஷண்டோட பிரீத்திங் மாஸ்க் எடுத்து ஸோ அவங்கள வந்து சாகடிக்கவும் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு கோர்ட்ல. ஸோ நவம்பர் 9, 1995 ஸோ கில்பர்க் வந்து பல பேஷண்ட்ஸ் வந்து தனியாக இருக்க சமயத்தில் ஸோ அவங்களுக்கு இப்பைன் ஃப்ரைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை கொடுத்து கார்டியாக் அரெஸ்ட் வந்து வர வச்சதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து பதற ஆரம்பிப்பாங்க. ஸோ பட் ஆனால் கில்பர்க் வந்து ரொம்பவே ரசித்து பார்ப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப சீரியஸாக போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு அலாரம் அடிக்குமா, ஸோ அந்த நர்ஸ்லாம் வந்து ரொம்ப பதறிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து கில்பர்க் ரொம்பவே சைலண்டாக அமைதியாக நார்மலாக நிப்பாங்க அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க. அண்ட் இன் ஃபேக்ட் ஒரு பேஷண்ட் வந்து இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் வந்துட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் வந்து கில்பர்க் பார்த்துக்கோ நான் டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ கில்பர்க் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்டும் வந்து கொடுக்காம ஒரு ட்ரைனிங்ல இருக்க ஒரு நர்ஸை வந்து பார்த்துக்கோ, ஸோ நீ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னால் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது, ஸோ நான் ஏதாவது பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படின்ட்டு பல முறை வந்து சொல்லியும் அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவரோட நிலைமை வந்து ரொம்ப சீரியஸாக போய் அவர் இறந்தே போயிட்டாரு. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து இவங்க பண்ணாலும் ஸோ இந்த விஷயத்துக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமோ இல்லைன்ட்டு பல முறை வந்து ஸ்டப்பனாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் பல பேஷண்ட்ஸை வந்து ரொம்பவே மிரட்டுறது, ரொம்ப ரூடாக நடந்துக்கிறது, ரொம்ப அசிங்கமாக திட்டுறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து கூட ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பல ஸ்டாஃப்ஸ் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை விட இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து இவங்க நர்சிங் படிப்பை வந்து படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அண்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறத ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மென்டலாக அஃபெக்ட் ஆன ஒரு ஹேண்டிகேப் குழந்தைய வந்து ஒரு ஹாட் வாட்டர்லேயே வச்சு சுட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு ப்ராசிக்யூட்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அதை விட இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் கூட சொல்கிறேன். ஸோ இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆக்சிடென்ட்னால வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட்டாக இருக்காரு. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்டையுமே வந்து மர்டர் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க ஹஸ்பண்டோட குட் லக் அன்னைக்கு அவரோட உயிர் போல தப்பிச்சிட்டாரு அதிலிருந்து. அண்ட் ஃபைனலாக வந்து ஜேம்ஸ் பெரோல், ஸோ இவங்களே வந்து அப்ரூவராக மாறி ஒரு விஷயத்த வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது வந்து கில்பர்க் வந்து நான் ஒரு பேஷண்ட்டை வந்து கொலை பண்ணியிருக்கிறத வந்து தானே வந்து ஃபோன் பண்ணி இவர்கிட்ட சொன்னதாக வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் எப்போ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சைக்கேட்ரிக் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு முறை வந்து கால் பண்ணி சொல்லியிருக்கிறத வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி போலீஸ்காரங்களுக்கு கிடைச்ச ஒரு சில எவிடன்ஸை வச்சு கில்பர்க்கை வந்து கைது பண்ணுறாங்க. ஸோ March 14, 2001 ஸோ இவங்களை கைது பண்ணி கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதாவது வந்து ரெண்டு பேஷண்ட்ஸை வந்து இவங்க கொலை பண்ணதுக்கு ட்ரை பண்ணதுக்கு அண்ட் 4 பேஷண்ட்ஸை வந்து இவங்க மர்டர் பண்ணதுக்காகவும் அண்ட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ண வரும்போது பாம் த்ரெட்னிங் கொடுத்து அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ண விடாமல் தடுத்ததுக்காகவும் வந்து இவங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து வருது. அண்ட் பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் டைம் இம்ப்ரெஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடுமையான 20 இயர்ஸ் சிறை தண்டனையும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. அண்ட் அது கூட வந்து இவங்களால பரோல் கூட வந்து அப்ளை பண்ண முடியாது, அப்ளை பண்ணாலும் கிடைக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தோட ஒரு பனிஷ்மெண்ட்டையும் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமாவும் மரண தண்டனையும் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் July 2003 ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த யூஎஸ் கவர்மெண்ட் போய் புது யூஎஸ் கவர்மெண்ட் வரும்போது ஸோ இவங்க வந்து ஒரு கருணை மனு போட்டு ஸோ இவங்களோட தண்டனையை வந்து கொஞ்சம் ரத்து செய்ய மாதிரி கருணை மனுலாம் வந்து போட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த கவர்மெண்ட் ஏற்றுக்கவே இல்லை. ஸோ லைஃப் டைம் வந்து அவங்க ப்ரிசன்ட்லேயே தான் வந்து கழிச்சாங்க. அண்ட் டெத் பெனால்ட்டியும் வந்து கொடுத்தாங்களா அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக தெரியல. ஒரு கேரிங்கான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு ரெண்டு சின்ன பசங்க ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துருக்கலாம். பட் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக வந்து இவங்க லைஃப்பை இவங்களே வந்து ஆக்கிக்கிட்டாங்க. பெரும்பாலும் நிறைய சீரியல் கில்லர்ஸோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட சின்ன வயசில் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் வந்து அவங்களோட மனசில் ஆழமாக வந்து பதிஞ்சிருக்கும். ஸோ அதை லைஃப் ஃபுல்லாக வந்து அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதை மறக்கவே முடியாத அளவுக்கு அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து இருக்கும்.
ஏன் படிக்க அண்ட் கேட்கறதுக்கே வந்து நமக்கே வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்சிடெண்ட்டை வச்சுதான் வந்து அவங்க மற்ற விஷயங்களை வந்து தப்பான வழியில சில விஷயங்களை வந்து பண்ணுவாங்களே தவிர, பட் இவங்களோட கேஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இவங்க சின்ன வயசுல பெருசாக எந்த ஒரு கஷ்டமும் படலை, பெருசாக எந்த ஒரு விஷயமும் வந்து இவங்களை பாதிக்கவும் செய்யலை. ஸோ இவங்களுக்கு இருந்த ஒரு சின்ன சின்ன மென்டல் டிசார்டர்னால இந்த விஷயம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கு. ஸோ சின்ன வயசுலேயே இவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு முறையான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து இவங்க ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து இந்த மாதிரி சீரியல் கில்லர் வீடியோஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக பாலா மீடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன பர்சனலாக எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லா சோஷியல் மீடியாவோட ப்ரொஃபைல் லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். அண்ட் இந்த மாதிரியான கண்டென்ட் வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்களும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி என்கிட்ட கேட்கல, கண்டிப்பாக நான் அதை பற்றி பண்ணுவேன். அண்ட் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். See you soon. Bye.